இன்னைக்கு கடல் மீன்ல கண்ணாடி பாறை மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. காக்கில கண்ணாடி பாறை மீன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கழிக்கலாங்க. நல்ல தனியா ஊத்தி கழிக்குங்க. ஒரு தடவை கலந்து போதுங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், நாலு பூண்டு சின்னதா நறுக்கிங்க, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கிங்க, ஒரு பெரிய தக்காளி பொடியா நறுக்கிங்க, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், வெந்தயம் அரை ஸ்பூனு, சோம்பு அரை ஸ்பூனுங்க, எலுமிச்சை மிளகா அளவு புளிய நல்லா கரைச்சி வச்சுங்க ஒரு கப் நிறைய. அரைக்கிறதுக்கு கால் மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, நல்லா நைஸா அரைச்சிக்கலாங்க. நல்லா அரைச்சாச்சுங்க. நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கால் ஸ்பூன் வெந்தயங்க, அரை ஸ்பூன் சோம்பு, அடுப்பு ஸ்லோ வச்சுக்கோங்க. பொரிஞ்ச எண்ணெய், பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிக்கங்க. தக்காளி போட்டுடலாம். பொடி எல்லாம் போட்டலாங்க. புளி கசல் ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதி வரட்டுங்க. ஒரு பத்து நிமிஷம் விடுங்க. மூடி வச்சிடலாம். கொதி வந்து சொல்லி பார்க்கலாங்களா? ஆ, நல்லா கொதி வந்துச்சுங்க. இன்னைக்கு தேங்காய் அரைச்ச தேங்காயே ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதனால ஒரு கொதி வரணுங்க. மூடி வச்சிடலாங்க. பாருங்க, அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துடுச்சு. இன்னும் நம்ம மீன் போட்டுக்கலாம். ரொம்ப கலராதிங்க. அழுங்காம போட்டு மூடி வச்சிருங்க. ஸ்லோலையா வைங்க. மூடி வச்சிடறான். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றான். என்னடி மீன் குழம்புங்க? இல்ல, அண்ணாடி மீன் குழம்புங்கிறேன். இது வேற மீனுங்க. கண்ணாடி பாறை மீனுங்க. சாப்பிட்டு சொல்லுங்க. நல்லா இருக்கேன். ம்.